ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து 2 வயசு குழந்தை, ஒரு வயசுலேருந்து 2 வயசு குழந்தைக்குள்ள வெயிட் கெய்னிங் ரெசிபி. இது வந்து அவல் கீர். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம காய போட்டால் இந்த மாதிரி சுத்தமாகிடும். 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு வெல்லம். கொஞ்சமாக நட்ஸு, இது கூட நீங்கள் வேணும்னா பாதாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துக்கல, வெறும் காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். 1 டம்ளர் பால். இது இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாடியில் கழுவின அவல் எடுத்து அதில் போட்டுக்கலாம். கூடவே வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது கூட வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை நம்ம இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக சூடு காமிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் அந்த வார்மாக சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அவல் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நிறைய ரெசிபி பார்க்கலாம். இது வந்து வெயிட் கெய்னிங் ரெசிபி. கண்டிப்பாக நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிறதால ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக மீடியம் ஹீட்டில், லோ ஹீட்டில் சூடு பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு மிதமான சூட்டில் பரிமாறிடலாங்க. ஸோ இந்த அவல் கீர் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஃபுல்ஃபில்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவல் கீர் ரெடி ஆகிடுச்சு, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு 2 வயசு குழந்தைக்கு நான் இதை தான் கொடுக்க போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்டே ஹெல்த்தி. எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்தது மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.